ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஏ டு இசட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அரிசி எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியையும் கட் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவையும் எடுத்து ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு அது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில்ஸ் விடுங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு எந்த மந்த்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th month நம்ம கொடுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், ஐசைட்க்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வராது. குழந்தைங்களுக்கு நம்ம நியூ ஃபுட் கொடுக்கும்போது அதே ஃபுட் ஒரு 2-3 டேஸ் கண்டினியூவாக கொடுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு டே ஸ்வீட் பொட்டேட்டோ ரைஸ் கொடுத்தோன்னா அடுத்த 2 டேஸும் அதே ரைஸே கொடுங்க. அப்போ தான் அது குழந்தைங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரியும். 4 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். என் குழந்தைக்கு இந்த ரைஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் இதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கான ரெசிபிஸ் இன்னும் எங்களோட சேனலில் அதிகமாகவே வரும். ஸோ எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.